Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ திஸ் இஸ் பிஎல்வி சேனல். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிராஃப்ட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு கேக் போர்டு எடுத்திருக்கேன். கேக் போர்டு இல்லாட்டி இந்த சைஸில் வந்துட்டு கார்ட்போர்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆர்டிஃபிஷியலாக ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி வந்து வச்சுருக்கேன் பிங்க் கலரில். உங்களுக்கு என்ன கலரில் வந்து ஃப்ளவர்ஸ் வேணுமோ அந்த கலரில் வந்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கேக் போர்டை சுற்றி வந்து நம்ம பார்டராக வந்து இது பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு கார்ட்போர்டு அந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி அதில் வந்து பிளாக் சார்ட்டோ பிளாக் பெயிண்ட்டோ வச்சு கவர் பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம். பட் நான் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணாமல் கலர் பேப்பரே வந்து டைரெக்டாக அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். ஓகே. ஸோ இப்போ இப்படி தான் இப்படி வந்து நம்ம ஸ்டிக் பண்ணும்போது ஒரு பார்டர் மாதிரி பார்டர் ஃபினிஷிங்கோட பக்கம் நீட்டாக இருக்கும் கிராஃப்ட்டோ. கேக் போர்டு இல்லாட்டி ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஒரு கார்ட்போர்டு வந்து இந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து எஃபோர் ஷீட் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ நீட்டாக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ரீ மாதிரி வந்து வரையணும். சின்னதாக வரைஞ்சால் போதும். இப்போ நான் வரைகிறத பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் சின்ன ட்ரீயாக இருந்தால் போதும். அது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும், இந்த சைஸில் தான் இருக்கும், இப்போ நான் வரைஞ்சிருக்க மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியம் இல்லை. சின்னதாக சும்மா ட்ரீ மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் அதை வந்துட்டு அந்த கேக் போர்டுக்கு மேலே வந்து வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. கார்ட்போர்டுக்கு மேலே வந்து வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சுற்றி ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ஹாய் சொன்னவங்க எல்லாருக்குமே ஹாய் சொல்லிடலாம். ஈஸ்வரி, காவியஸ்ரீ, வைஷ்ணவி, தர்ஷினி, நிஷாந்தி, ஸ்ருத்தி, ஸ்வேதா, பிரஜித் குமார், ஜான் டியூட் க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ், ஏ விஷாலாட்சி, ஏ ஸ்ரீ விஷ்ணு, யோகேஷ், காவ்யா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் குட்டீஸ். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் டியர்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி நான் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் ஸ்டிக் பண்ணுறேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். பிளாக்குக்கும் இந்த பிங்க் கலர் கலர் இந்த கலர்ஸ் காம்பினேஷன் நல்லா இருந்ததுன்னு தான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன கலரில் வேணால் நீங்கள் ஃப்ளவர்ஸ் வந்து குட்டி குட்டியாக ரெடி பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டிக் பண்ணுற மாதிரி தான் ஸ்டிக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எப்படி வேணால் வந்து இங்கே ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ வந்து அந்த சென்டரில் இருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து நான் எம்போஸ்டாக இருக்க மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. இப்போ ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே. இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டேன். மீதி ரெண்டு வந்து மீதி இருந்தது அது வந்து கீழே வந்து மரத்தில் வந்து கீழே விழுகிற மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்படி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுறேன் இந்த மாதிரி. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயிட் பீட்ஸ் எடுத்துருக்கோம்ல, ஹாஃப் பீட்ஸு. ஸோ அது எல்லாத்தையுமே அந்த ஃப்ளவருக்கு சென்டரில் வந்து வச்சு ஒன்று ஒன்றா வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பார்க்க நீட்டாக இருக்கும் அந்த ஃப்ளவர்ஸ்லாம். இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான், இந்த மாதிரி கீழே விழுகிற ஃப்ளவருக்கும் ஆஸ் வெல் ஆஸ் அந்த ஃப்ளவர் வந்து அந்த மரத்தில் ஒட்டியிருக்கோம்ல அந்த இடத்துலையுமே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் நாலு மிரர்ஸ் எடுத்து சைடில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதை வந்து பார்க்க ரொம்ப வந்து எம்டியாக இருந்த மாதிரி இருந்தது. லீஃப் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லீஃப் வந்து கட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே ஆப்ஷனல் தான் லீவ்ஸ்லாம். பட் எனக்கு வந்து லீவ்ஸ் இருந்தால் நல்லாயிருக்குமோன்னு சொல்லி ஒரு ரெண்டே ரெண்டு லீஃப் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்க பார்த்தா தெரியும். அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது கிராஃப்ட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதை நான் டபுள் சைட் டேப் போட்டு வாலில் ஹேங் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.